50,000 டன் காந்த கல்லை 25 மீட்டர் ஆழத்திலே பிரிக்கப் போகிறார்கள். ஒரு நாளைக்கு 12 லட்சம் லிட்டர் தண்ணீரை சூடி அருவியிலிருந்து உதவியிலிருந்து எடுக்க போறாங்க. இதை கொண்டு வந்து அவர்கள் பயன்படுத்த போகிறார்கள். தடையாளர் இப்பொழுது மிக நரிதந்திரத்தோடு அரசு ஏ கேட்டகரியிலிருந்து பி கேட்டகரிக்கு மாற்றி கருத்து கணிப்பு மக்கள் கருத்து கணிப்பு தேவை என்று அறிவித்திருக்கிறது. மோடி இவ்வளவு தீவிரமாக இருக்கிற பொழுது நீதிமன்றத்தில் நீதி கிடைக்குமான பயம் எனக்கு. நரேந்திர மோடி ஜனவரி மாதம் இந்த திட்டத்தை உடனே செயல்படுத்த வேண்டும் என்று கேபினெட் செக்ரட்டரி இடத்திலே பொறுப்பை ஒப்படைத்து விட்டார். அமெரிக்கா பெருத்த அழுத்தம் கொடுக்கிறது. தப்பித்தவரை உலகத்தில் எங்காவது ஒரு அணு ஆயுதம் போட்டிருந்தால் முதல் தாக்குதல் தேனி மாவட்டத்தோடு அம்பரப்பூர் மலையில் உள்ள இந்த ஆய்வகத்தின் மீதுதான் வந்து விடும். நான் தொடர்ந்து எதிர்த்து வந்தேன். நம்மாழ்வார் அவர்களும் அதை எதிர்த்து அறிக்கை கொடுத்திருந்தார். இந்த திட்டம் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய தெர்மிய லேபிலே இருந்து நேரடியாக இந்த நியூட்ரினோ ஆய்வகத்துக்கு செயற்கை நியூட்ரான் கதிர்கள். நான் நியூக்ளியார் பாம்புக்கும் நியூட்ரானுக்கும் வித்தியாசம் தெரியாத விவரம் கிட்ட வந்தல. ஒன்னு ரெண்டு விஞ்ஞானிகள் சம்பளத்துக்கு வேலை பார்க்கிற விஞ்ஞானிகள் இப்படி சொல்லிட்டு அலைகிறாங்க. உலகத்தில் இல்லாத அளவுக்கான பெரிய இந்த ஆராய்ச்சி கூடத்தை இங்கே அமைப்பது அணுக்கழிவுகளை கொட்டுவதற்கென்று முதலில் திட்டத்தில் அறிவித்திருந்தார்கள். நான் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையிலே வழக்கு கொடுத்து அணுக்கழிவுகளை கர்நாடக மாநிலத்தில் கோலாரில் கொட்ட துடித்தபோது அந்த மாநில அரசும் மக்களும் எதிர்த்ததனால் இங்கே கொட்ட முடிவு செய்திருக்கிறார் என்று சொன்னவுடன் அரசு தரப்பிலே இருந்து தவறுதலாக கிளரிக்கல் மிஸ்டேக் கண்டார்கள். 15 விஞ்ஞானிகள் சேர்ந்து கிளரிக்கல் மிஸ்டேக்கா, அதுவும் அணுக்கழிவுகளை கொட்டுவதற்கு என்று சொல்வார்கள். நீதிபதிகள் கேட்டார்கள். பிறகு தடையாணை வாங்கினேன். 2015 மார்ச் 26 இதற்கு தடை பெற்று மாசுக்கட்டுப்பாட்டு வாரியத்தினுடைய அனுமதி இல்லை என்பதனாலே தடை செய்யப்பட்டு அப்பொழுது சகோதரி ஜெயலலிதா அதிலே உறுதியாக இருந்தார்கள். இப்பொழுது நரேந்திர மோடி ஜனவரி மாதம் இந்த திட்டத்தை உடனே செயல்படுத்த வேண்டும் என்று கேபினெட் செக்ரட்டரி இடத்திலே பொறுப்பை ஒப்படைத்து விட்டார். அமெரிக்கா பெருத்த அழுத்தம் கொடுக்கிறது. ஏனென்றால் இந்த ஆய்வகத்தின் மூலமாக அவர்கள் உலகத்தில் எந்த பகுதியில் இருக்கக்கூடிய அணு ஆயுதங்களை செயலிழக்க செய்ய முடியும், வெடிக்க வைக்க முடியும். இது அந்த ஆய்வு அறிக்கைகளை படித்தாலே தெரியும். இதனுடைய விளைவு என்ன ஆகும் என்றால் தப்பித்தவரை உலகத்தில் எங்காவது ஒரு அணு ஆயுதம் போட்டிருந்தால் முதல் தாக்குதல் தேனி மாவட்டத்தோடு அம்பரப்பூர் மலையில் உள்ள இந்த ஆய்வகத்தின் மீதுதான் வந்து விடும். ஏன் இங்கே தேர்ந்தெடுத்தார்கள் என்றால் கடினமான பாறைகளில் தான் இந்த ஆய்வகத்தை அமைக்க முடியும்.